உலகின் முதல் கேமரா வடிவ காரை திருச்சியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உருவாக்கி அசத்தியுள்ளார். திருச்சி தீரன் நகரைச் சேர்ந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரான தமிழினியன் என்பவரே இந்த சாதனைக்கு சொந்தக்காரர். சிங்கப்பூரில் உள்ள விண்டேஜ் கேமரா அருங்காட்சியகத்தினர் தங்கள் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்த நூற்றாண்டு பழமையான இரட்டை லென்ஸ் பெல்லோஸ் மர கேமரா போன்ற வடிவத்தில் கார் ஒன்றை தயாரித்து தரும்படி இவரை அணுகியிருக்கின்றனர். இதையடுத்து அதற்கான பணியில் இறங்கிய தமிழினியன் கேமரா காரின் மாதிரி வடிவத்தை அருங்காட்சியகத்தினரிடம் காண்பித்துள்ளார். மாதிரி வடிவம் அவர்களை மிகவும் கவர்ந்துவிடவே காட்சிப்படுத்தும் விதத்தில் நிறுத்தி வைப்பதற்கு மட்டுமல்லாமல் பெட்ரோல் மூலம் இயக்குவதற்கும் ஏற்றபடி வடிவமைக்க திட்டமிட்டுள்ளார். அதன்படி உள்ளூரைச் சேர்ந்த 30 பணியாளர்களுடன் இணைந்து கேமரா காரை உருவாக்க முழு வீச்சில் இறங்கிய தமிழினியன் 8 மாத உழைப்பில் சுமார் 5 லட்சம் ரூபாய் செலவில் உலகின் முதல் கேமரா காரை உருவாக்கியுள்ளார். உலக புகைப்பட தினம் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் தனது நிறுவனத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த காரின் முன்பக்க கண்ணாடி கேமரா லென்ஸ் போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளதை கண்டு மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். 1000க்கும் மேலான விண்டேஜ் கேமராக்களை கொண்டுள்ள சிங்கப்பூர் அருங்காட்சியகத்தில் தமிழ்நாட்டின் திருச்சியில் வடிவமைக்கப்பட்டுள்ள உலகின் முதல் கேமரா கார் இடம்பெற இருப்பதால் மகிழ்ச்சியில் திளைக்கிறார் தமிழினியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.